கோவக்கானாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்கும் சுத்தமாகவே பிடிக்காது. பட் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய், அப்புறம் கடுகு, சீரகம், உள்ளி, தக்காளி போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டிலே ஆட் பண்ண பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேஸ்ட்னா பூண்டு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் அதில் வந்து கொஞ்சம் இடித்து வச்சு போட்டு வச்சுருக்கோம். அது நல்லாவே கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா டிபார்ட்மெண்ட்க்கு போவோம். மசாலாவில் என்னெல்லாம் போடணும்னா தனியா பவுட்ரு, அப்புறம் சில்லி பவுட்ரு, டர்மெரிக் பவுட்ரு, அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு அதேமாதிரி கிண்டி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், கோவக்காய் கட் தான் பண்ண போகிறோம். கோவக்காய்க்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, பாயிண்டட் கார்ட் சொல்லுவாங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். குட்டி குட்டியாக நறுக்கினதை வந்து அந்த மிக்ஸ் கூட நல்லா சேர்த்துக்கோங்க. அது நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா 5 to 10 minutes அதை நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும். பார்க்கவனா ஒரு மாதிரி எல்லோவா தெரியலாம், பட் சாப்பிட்டு உண்மையிலே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்